ஓகே வணக்கம் மக்களே, எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்க. என்னோட பேர் பிரதீப், இந்த சேனலோட பேர் பியா சாக்ராட். நம்ம வந்து ரெகுலராக ஃபுட்பால் கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தமிழில். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல் ஃபுட்பால் ரூல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இன் தமிழ். ஸோ சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஒன்று பார்க்கல அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபன்னி ஃபுட்பால் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் வந்து ஐ திங்க் ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் பார்க்கலாம் நீங்கள். ஐ திங்க் மோர் தென் 8 episodes பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து அப்பப்போ வந்து கேப் விழுந்துருது, ஏன்னா ஃபன்னி ஃபுட்பால் மூமெண்ட்ஸ் வந்து நடக்க மாட்டேங்குது ஃபுட்பாலில். இப்போ வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் சேர அப்பப்போ உங்களுக்கு நான் ஃபன்னி ஃபுட்பால் மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம நிறைய கிளிப்ஸ் சேர்ந்துருக்கு, அதனால் அது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஒரு புது எபிசோட் பண்ணுறோம். அண்ட் போன வீடியோவில் ஒரு குவிஸ் கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த குவிஸ் கேள்விக்கு யார் கரெக்டாக ஃபஸ்ட்டு பதிச்சுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இப்படி ஒரு ஷவுட் அவுட். இந்த வீடியோலேயும் ஒரு குவிஸ் கேள்வி இருக்குது, நான் எப்போ வேணால் அதை கேட்பேன். ஸோ வீடியோவை முடிச்ச வரைக்கும் பாருங்கள். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ, ஊர் ஒன்று புரியுதாயப்பா. ஓகே, இந்த ஃபன்னி ஃபுட்பால் மூமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக ஃபன்னியே கிடையாது, இது ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. ஒரு சிங்கப்பெண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. சிங்கப்பெண், அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. இந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சிங்கப்பெண்ணை அப்படின்னு ஒரு டைட்டில் சாங் ஒன்று கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ. ஓகே, ஸோ ஃபன்னி ஃபுட்பால் மூமெண்ட்ஸில் ஃபன்னியான மூமெண்ட்ஸை ஆரம்பிச்சிடலாம் ப்ளே பண்ண. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபன்னி கோல்ஸ். இந்த ஃபன்னி கோல்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கோல் அடித்தாதான் அது ஃபன்னி கோல் கிடையாது, கோல் அடிக்க கஷ்டப்பட்டாலும் அது ஒரு ஃபன்னி கோல் மூமெண்ட் தான். அண்ட் வந்து ஃபுட்பால் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேம் தான், பட் ஆனால் அதில் கோல் போடுறது அவ்வளோ கஷ்டம். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம டீம்லேயே வந்து நிறைய பேர் வந்து கோல் அடிக்க அவ்வளோ முக்குவானுங்க. நீங்கள் என்ன தான் அவனுக்கு ஃப்ரீயாக ஒரு பாலை போட்டாலும் அவன் முக்கிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி சில கிளிப்ஸை தான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறேன், பாருங்கள். இது கூட பரவாயில்லைங்க, இப்போ நான் போடுறேன் பாருங்க இந்த கிளிப்பு. இந்த பையனுக்கு ஒரு தடவை இல்லை, 4 தடவை 5 தடவை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கோலு, தட்டி விட்டா கோலு, ஆனால் நம்ம பையன் போடல. சரி, அவனுக்கு ஸ்கில் இல்லை, ஓகே, பட் ஆனால் நம்ம பையன் மொத்தம் ஸ்கில்ஃபுல்லாக எல்லாரையும் மடித்து கோலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காப்புல. அதை பாலை சும்மா விட்டுருந்தாலே அது உருண்டு கோலுக்குள்ளே போயிருக்கோம், ஆனால் அவன் அதை பண்ணாமல் அங்கேயும் ஒரு ஸ்கில் பண்ணுறேன்னு சொல்லி பாலை வந்து கோல் போடாமல் கோல்லேருந்து வெளியே எடுத்துன்னு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து பால் வந்து முடிவெடுத்துருச்சு, நான் வந்து கோலுக்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு. இந்த வீடியோ பாருங்கள். பட் பரவாயில்ல, கடைசியில் ஒருத்தர் வந்து கோல் அடித்து முடிச்சிட்டாரு, அட்லீஸ்ட் வந்து அது கோலில் கணக்கில் வந்துடும். எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு இவங்க சொதப்பிந்தாலும் கடைசியில் ஒருத்தர் வந்து கோல் போட்டுட்டான். ஸோ ஃபைனலி அது கோலில் நல்ல செய்தியில் தான் முடியுது. பால் வந்து கோல் லைனை வந்து தாண்டி போனால் தான் வந்து கோல். பட் ஆனால் இங்கே வந்து ரன்னிங் வந்த ஸ்பீடில் அவர் வந்து பால் அடிக்காமல் அவர் வந்து கோல் உள்ளே போய் உளுந்து நெட்டோட கவுந்து அடித்து உளுந்து போஸ்டும் கீழே சாஞ்சி போச்சு. ஆனால் பால் வந்து கோல் கீப்பர் பிடிச்சி கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கிளிப்பை பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபன்னியான ஆச்சரியமான ஒரு வீடியோ ஃபுட்பாலில். என்ன அப்படின்னா, நம்மலாம் வந்து சைக்கிள்லாம் ஓட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கோம். நம்ம வந்து சைக்கிளில் வந்து ஸ்கூல் மிதிச்சுப்போம், அந்த பெரிய பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு. அண்ட் இப்போ கூட நிறைய பேர் ஒர்க்குக்கு வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஆனால் சைக்கிளை வச்சுக்கிட்டு ஃபுட்பால் ஆட முடியுமா? அதுவும் ஒரு டார்னமெண்ட்டு, அதுக்கு ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க, உள்ளே விளாட்றவங்க எல்லாம் பைசைக்கிள் மேலே உட்காந்துருக்கானுங்க, கீழே பால் இருக்குது, 2 கோல் போஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள். பா,
பார்க்க தான் செம ஃபன்னியாக இருக்குது. பட் ஐ திங்க் இதுக்கு வந்து பயங்கர இம்மென்ஸ்லி டேலண்டட் சைக்கிளிஸ்ட் தேவை. அண்ட் வந்து எங்கே வந்து ஹேண்டில் பாரை திருப்பணும், பால் பவராக போகுன்றதெல்லாம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் தேவை. பார்க்க தான் ஃபன்னியாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்து இந்த கோலை பாருங்கள், கோல் கிக் வரும் இல்லையா, அதாவது வந்து நம்ம அப்போனன்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க கோல் அடிக்க, பட் ஆனால் பால் வெளியே போயிருக்கோம். ஸோ டக்குன்னு வந்து கேம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பால் கோல் கீப்பர் வந்து பால் அப்படி ஸ்பின் பண்ணி விட்டு டக்குன்னு கோல் கிக் அடிப்பார். அது நல்லது தான் டக்குன்னு கேம் விளையாடுறது. பட் அதுக்குன்னு முன்னாடி வந்து நம்ம டிஃபெண்டர் வந்து பார்க்காம அவன் டயர்டாக நடந்து போயிட்டுருப்பான், அவன் மண்டையில் அடித்து ஓன் கோல் போகிற விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த மாதிரி ஒரு கிளிப்பு தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபன்னி மூமெண்ட் ஆஃப் மேனேஜர். இந்த மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோச்சுக்கும் வந்து ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த சைட் லைனில் வந்து ஒரு டெக்னிக்கல் ஏரியான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஸ்டியூட் பெஞ்செலாம் இருக்கும், அதில் வந்து ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த வட்டத்துக்குள்ளேருந்து தான் இவர் கத்தணும். ஆனால் அந்த வட்டத்தை தவிர வேறு எல்லா இடத்துக்கும் போய் கத்தின்னு பாரு. அவர் தான் அந்த மேனேஜர். அந்த மேனேஜருக்கு பயங்கரமாக கோவம் வரும், ஏன் நம்ம டீம் வந்து நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ஆடலை அப்படின்னு. அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ஏதாவது கிடச்சா அதை அடிக்கலாமா உடைக்கலாமான்றிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த விஷயத்தை பண்ணி செம்ம காமெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுட்பாலில் வந்து பேசிக்காக வந்து இந்த டிஃபெண்டர்ஸ்லாம் வந்து பயங்கர கமிட்டடாக விளையாடுவாங்க. அவங்களோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் பாலை வந்து கோல்குள்ளே போடாமல் தான் தடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க பிச்சுக்குள்ளேயே இறங்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப டிஃபெண்டர்ஸ் மட்டும் அப்படி இல்லை, ஃபார்வர்ட்ஸ் ஆடுறவங்களும் வந்து நான் கோல் போட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே இறங்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த டாப் லீக்ஸில் விளாட்ற மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர டெடிக்கேஷனோட விளாடுவாங்க பசங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு கிளிப்பு தான் மாட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கிராஸ்லாம் வந்து நம்பூர் கிராஸ் மாதிரி கிடையாதுல, சூப்பராக அவங்க வந்து தண்ணிலாம் அடித்து சூப்பராக வழவழன்னு வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து நிறைய செலிப்ரேஷன் கூட பார்த்துருப்பீங்க, கோல்லாம் அடிச்சுட்டு அப்படியே போய் முட்டியில் அப்படியே தேய்ச்சினே போவாங்க, ரொம்ப நேரம் தேய்ச்சினே போவாங்க. நம்பூரில் பண்ணிங்கன்னா வந்து லிகமெண்ட் ஆகிடும், பல பிளேயர்ஸ்க்கு வந்து லிகமெண்ட் டயர் அதனாலேயே இருக்குது. செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி கீழே போய் அப்படி ஸ்டக்கிங்ஸ் ஆகி அப்படி விழுவாங்க. அதில் வந்து ரீசெண்டாக நம்ம யூத் வேர்ல்ட் கப் நடந்துச்சு, அந்த யூத் வேர்ல்ட் கப்பில் கூட வந்து ஃபாரின் பிளேயர் ஒருத்தர் வந்து நம்ம கிரவுண்ட் அந்த கிரவுண்ட் மாதிரி நினச்சி அப்படி போனார், ஸ்டக்கிங்ஸ் ஆயிடுச்சு, அவருக்கு என்ன இன்ஜுரி ஆச்சுன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி சரிக்கினே வந்து என்ன ஆயிருக்குது அப்படின்னா, எண்டு வரைக்கும் போயிடுச்சு, அந்த பால் வந்து அந்த லைனை தாண்டி போச்சுன்னா கோல் கிக் கொடுத்துருவாங்க. ஆனால் பாலை உள்ளே வச்சுக்கணும்னு சொல்லி வெறித்தனமாக இவர் வந்து சரிக்கினே போய் பாலை உள்ளே தட்டிட்டார். ஆனால் தட்டின பிறகு நேராக பார்க்காம பால் எங்கே போகுதுன்னே பார்த்துனே போய் காவாக்குள்ள விழுந்தார். இந்த ஃபுட்பால் மேட்சஸ்லலாம் வந்து விசில் யாருங்க ஊதுவாங்க, ரெஃப்ரி தானே ஊதுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள், குயி அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும், ஆனால் அது ரெஃப்ரி ஊதலை, ஒரு பெரிய வாகனம் வந்து கிரவுண்டுக்குள்ளே என்டர் ஆகுது. அந்த வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின். ஸோ பேசிக்கலி ஃபுட்பால் எங்களுக்கு விளையாடி ஆனோம் அந்த இடத்துல, ட்ரெயின் ட்ராக்காக இருந்தாலும் சரி நம்ம பிச்சை கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ டைம் வந்துச்சு குவிஸ் கேள்விக்கு. குவிஸ் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃபுட்பால் ஃபீல்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு லைன் வரும், கோல் சைடில் ரெண்டு லைன் வரும், கரெக்டாக மார்க்கிங்ஸ். இதில் சைடு ரெண்டு லைனோட அந்த லைனோட பேர் என்ன, இதை வந்து நேற்று போட்ட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்களோ உங்களுக்கு அடுத்த வீடியோ ஒரு ஸ்டார்ட்டில் ஷவுட் அவுட் கிடைக்கும். இப்போ அடுத்த ஃபன்னி ஃபுட்பால் மூமெண்ட்டை பார்த்துலாம். என்ன அப்படின்னா, ஃபன்னி கோல் செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். இது வந்து நிறைய பேர் பண்ணுறது வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை வெளிக்காமிக்கிறதுக்கு, பட் நிறைய பேர் வந்து அவங்க அப்போனன்ட்ஸை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கும் பண்ணுவாங்க. அப்படி வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேட்ச் வந்து அவே ஸ்டேடியமில் நடந்திருக்கு, அதாவது இவங்களோட அவே கேம் இது, அதாவது டிஃபெண்டரோட ஹோம் கேம் இது, இவங்க வந்து கோல் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ என்ன ஆகும், கண்டிப்பாக கல்லு தூக்கி அடிப்பாங்க. ஸோ இப்போது இவர் செலிப்ரேட் பண்ண முடியாது, ஆனால் இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற சும்மா கடந்த கார்பெட்டுக்குள்ளே போய் சுருண்டு கிடந்தார். ஆனால் நிறைய கோக் கேன்லாம் பறந்து வந்து அடிச்சுது, அதுக்கோசரம் ப்ரொடெக்ஷன் கோசம் தான் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பாருங்கள்.
இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஃபுட்பால்லாம் எதுக்கு ப்ரோ கற்றுக்கணும், ஏன்னா என்ன யூஸ் அதனால ஃபுட்பாலர்ஸுக்கு அப்படி இப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கும் ஃபுட்பால் கரியரில். என்ன அப்படின்னா, பிளேயர் ப்ரெசன்டேஷன். இந்த பிளேயர் ப்ரெசன்டேஷனில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொனால்டோ வந்து மெட்ரிடுக்கு போகிறப்ப, அப்புறம் யுவென்டஸ்க்கு போகிறப்ப அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே மெட்ரிட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, நடுவில் வந்து லைட்டை போட்டு ரொனால்டோ வந்து சைனிங் அந்த ஜெர்சியெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. அது மட்டும் பண்ணாமல் ஒரு முக்கியமான சம்பவம் பண்ணுவாங்க, என்ன அப்படின்னா பாலை கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட. ஏதாவது பண்ணிக்காமங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. கரெக்டாக அந்த மாதிரி இடத்துல தான் ஃப்ரீ ஸ்டைல் ஃபுட்பால் பயங்கரமாக யூஸ் ஆகும் ஃபுட்பாலர்ஸுக்கு. அதை வந்து முறப்படி கற்றுக்காமல் எதுவுமே வந்து ஸ்கில்ஸ், இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கில்ஸ்லாம் நமக்கு தேவையில்லைப்பா, நம்ம வந்து ஒன்லி ஃபுட்பாலர், இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இருக்கானுங்க. அவனுங்க பெரிய பெரிய கிளப்புக்கு சைன் ஆகிட்டு ப்ரெசன்டேஷனில் பண்ண காமெடிகள் நீங்கள் பாருங்கள். ஓகே, அப்படி இப்படி இந்த ஃபன்னி ஃபுட்பால் மூமெண்ட்ஸோட எபிசோடுக்கோட நிறைவுக்கு வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு, எந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் போடுங்க. அண்ட் குவிஸுமே கேட்டாச்சு, குவிஸுக்கு யார் கரெக்டாக ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்களோ உங்களுக்கு அடுத்த வீடியோ ஒரு ஸ்டாக்ல ஷவுட் அவுட் கிடைக்கும். அண்ட் ரெகுலராக நாங்கள் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டோம், ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்மளோட ஆன்லைன் கோர்ஸுமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் மூஞ்சிக்கிட்டே இல்லைனா இங்கே ஏதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகும். அது தவிர நம்ம சேனலில் நிறைய தமிழில் ஃபுட்பால் டியூட்டோரியல்ஸ் பண்ணியிருக்கோம், அது வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிடையே பொழுது உங்களை பற்றி.